படம் நல்லா இருக்கு ப்ரோ. சுமார் அதாவது அந்த லவ் பண்ணது லாஸ்ட்ல மேரேஜ் பண்றதும் காட்டல எதுவும் காட்டல, அப்பா இறந்துடுறாரு லாஸ்ட்ல, அது ஒரு மாதிரி முடிச்சிடுறாங்க, அது அவ்வளவு கிளைமேக்ஸ் சரியா முடிக்கல படம். மீதி சுமாரா இருந்தது, காமெடி நல்லா இருந்துச்சு, பாக்கலாம் ஜி. அவரோட பெஸ்ட் குடுத்துருக்காப்ல ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாம், அது வந்து 10-க்கு 10 ப்ரோ, இது 10-க்கு 6 தான் ப்ரோ ஜி. இது சுசீந்திரனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஜி, அவரோட அசிஸ்டன்ட் அவருடைய ஸ்டோரி எடுத்திருக்காரு, அவர் அவர்கிட்ட மூலக்கதையை இது பண்ணி பின்னணியிலே எடுத்திருக்காரு, அவ்வளவுதான். சீரியஸாவே அவரே அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டே போய் ரிட்டர்ன் போட்டு கூட நான் பாத்துட்டு போயிருப்பேன். அதுவும் இதுல இருக்கு இருக்கு இருக்கு, ஆனா அது இது ரெண்டுத்தையும் இது கம்பேர் பண்ணும்போது அதுதான் ஃபர்ஸ்ட். இது ஒண்ணுமே இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் விக்ராந்தோட லவ் ஸ்டோரி தான், அது அதோட ஜாயிண்ட் வெண்ணிலா கபடி குழு ஃபர்ஸ்டோட ஜாயிண்ட். நெகட்டிவ் என்ன சொல்றது, சொல்றதுக்கு எதுவுமே இல்லை ஜி. பாக்கலாம் ஜி, கொடுத்த காசுக்கு பார்க்கலாம், அவ்வளோதான். சாங்ஸ் எல்லாம் எதுவும் சொல்றதே இல்லை, படம் எதுக்கு தான் சாங் வருதுன்னு தெரியல. நான் வேற லெவல் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ட்ல செகண்ட் பார்ட் நல்லா இருக்குன்னு பார்த்தேன், அதுதான் பெஸ்ட். கொடுத்த காசுக்கு ஃபீல் பண்ணாமல் பார்க்கலாம், அவ்வளோதான். படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. செகண்ட் இப்ப இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்தாப்ல இருக்கு எல்லாமே. விக்ரம் சூப்பரா இருக்கு, அவரோட இப்ப அப்ப அந்த படத்துக்கு அவரு செட்டா இருந்தாரு, இந்த படத்துக்கு இவரு சூப்பரா இருந்தாரு. அந்த இது அந்த டைமுக்கு இந்த டைமுக்கு இது சூப்பரா இருக்கு. கபடி வந்து செகண்ட் ஹாப் மட்டும் வச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஹாப்ல இருந்தே வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். படம் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் பார்ட்ல உள்ள மாதிரி ஆனா இல்ல, ஆனா செகண்ட் ஹாப் தான் நல்லா இருக்கு. செகண்ட் பார்ட் ஃபுல்லாவே அதுல உள்ள மாதிரி ஈக்குவலா கொண்டு வந்திருக்காங்க. காமெடி சீன்ஸ் அந்த அளவுக்கு இல்ல, மியூசிக்கும் இல்ல. மற்றபடி படத்துக்கு 4 ரேட்டிங் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் நல்லா போகுது, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பரபரப்பாக போகுது. காமெடி இல்லை அந்தளவுக்கு இல்லை, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உள்ள மாதிரி இல்லை, லைட்டாக தான் இருக்குது காமெடி. ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இன்றைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் தான் ஒரு படம் வந்தான், செகண்ட் பார்ட்லாம் அந்த அளவுக்கு இல்லை. கொஞ்சம் தான் கபடி வருது, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உள்ள மாதிரி எல்லா மேட்சும் போய் போய் ஆடுற மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. அதுக்கு ஈக்குவலாக இவரை போட்டிருக்கிறது கரெக்டு தான், அதுக்கேற்ற மாதிரி இவர் நடிச்சிருக்காரு, வேற யாரும் இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆயிருக்காரு. அவர் நல்லா இருக்காரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, அதே இவர் தான் இருக்கணும், வேற கோச் போட்டு இருந்தாலும் நல்லா இருந்திருக்காரு. இதுல காமெடி இல்லை, காமெடி இதுல அவரே புரோட்டா கடை வச்சு அவரே சாப்பிட்றாரு, அதான் அதெல்லாம் ஒன்றும் காமெடியா இல்ல. பாசிட்டிவ்னா ஃபர்ஸ்ட் பார்ட் உள்ள மாதிரி இல்லை, அதான் நெகட்டிவ். நெகட்டிவ் வந்து சொல்ல முடியாது, அதான் அந்த அளவுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட்ல உள்ள மாதிரி தான் நெகட்டிவ். படம் சுமார் தாங்க, ஒரு டைம் பார்த்து பார்க்கலாங்க. இதுலேயும் பரோட்டா இருக்கு, பட் என்னன்னா இதில் குத்து பரோட்டாவாக பார்த்துட்டுறாங்க, அவ்வளோதான். அந்த பரோட்டாவே இங்கே குத்து பரோட்டா. சூரி ஓகே ப்ரோ, அவர் ரோல் எதாவது சொல்லாரு, அவரு விக்ராந்த் ரோல் நல்லா தான் பண்ணியிருக்காங்க அவங்க. அதுதான் ப்ரோ எங்களுக்கு கிளைமேக்ஸ், மேட்ச் சீன் வருதே கிளைமேக்ஸ் தான் ப்ரோ அந்த அதுக்கோசரமே. ஆ ஸ்டார்டிங்கெல்லாம் இது வெண்ணிலா கபடி குழுனி எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன சொல்லி, எல்லாரும் வந்து கபடி எதிர்பார்த்துட்டு வரோம். இங்கே என்னென்னா கபடியை வந்து கடைசியில் தான் வச்சுருக்காங்க, அதுக்கோசரம் உட்காந்து பார்க்கணுன்ற ஒரே கந்தோசம் பார்த்துட்டு இருந்தேன். கிளைமேக்ஸில் அந்த கபடியை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போயிட்டாங்களோ, அந்த இதில் ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும் கபடி, நம்ம உட்காந்து சீட் முன்னிலெல்லாம் உட்காந்தோம் இல்லை, அந்த ஒரு சீரியஸ்னஸை கொடுக்கல கபடியில்.